சாப்டர் எயிட் எக்ஸாம்பிள் எயிட் பாயிண்ட் த்ரீ எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி மூணுக்கான தீர்வு ஒரு சோப் பபுள் சோப்பு நுரையின் வடிவம் வந்து ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது அதாவது கோல வடியமாக உள்ளது லீனியர் அப்ராக்சிமேஷனை யூஸ் பண்ணி அப்ராக்சிமேட் வேலையை கண்டுபிடிக்கணும் என்னன்னா இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சோப் பபுள் எதுலேருந்துன்னா ஃபைவ் சென்டிமீட்டர்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ அதோட அப்ராக்சிமேட் சேஞ்சின் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும் இன்க்ரீஸிங்குன்னு கொடுத்தாங்க அப்போ கூட வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆல்சோ கால் எடுத்த பர்சன்டேஜ் ஏரார் சதவீத பிள்ளையும் கண்டுபிடிக்கணும் இதான் கொஸ்டின்னு அப்போது சோப்பு நுரை வந்து அதோடய ஆரம் வந்து ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்ததுன்னா ஃபைவ் வந்துச்சு இன்க்ரீஸில் வந்து எவ்வளோதுனா ஃபைவ் பாயிண்ட் டூவாக மாறிடுச்சு அப்போ அஞ்சுலேருந்து அஞ்சு புள்ளி ரெண்டாக மாறும்போது அதுக்கு பர்சன்டேஜ் ஏரார் கண்டுபிடிக்கணும் முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்னா அப்ராக்சிமேஷன் ஆஃப் இன்க்ரீஸிங் அதாவது தோராய அதிகரிப்பை நேரிய தோராயமாக்கல் முறையில் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ சர்ஃபேஸ் ஏரியா அதாவது வலைபரப்புக்கு என்ன ஃபார்முலா கோலத்தின் வலைபரப்பு கோலத்தின் வலைபரப்பு ஃபார்முலா வந்து ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் இங்கே ஆறுங்கிறது எவ்வளோதுன்னா ஃபைவ் ஆறில் ஏற்படக்கூடிய மாற்றம் டிஆர் அப்படிங்கிறது எவ்வளோதுன்னா பாயிண்ட் டூ அதிகரிச்சிருக்கு இதுதான் வந்து கொடுக்கப்பட்டது வலைபரப்பு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு டிஎஸ் கண்டுபிடிக்கணும் தோராய அதிகரிப்பு டிஎஸ் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் எதாவது கண்டுபிடிக்கணும் பர்சன்டேஜ் எரர் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அதாவது ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ பை ஆக்சுவல் வேல்யூ இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படிங்கிறது தான் எதுக்கான ஃபார்முலா பர்சன்டேஜ் எரருக்கான ஃபார்முலா மெய் மதிப்பு மைனஸ் தோராய மதிப்பு பை மெய் மதிப்பு இன்ட்டு ஹண்ட்ரட் சதவீத பிள்ளை இதை நம்ம கண்டுபிடிக்கணும் முதல்ல கண்டுபிடிக்க வந்து தோராய மதிப்பு அதாவது டிஎஸ் கண்டுபிடிக்கணும் அதனால் முதல்ல இதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பண்ணுறோம் அதாவது ஆரை பொறுத்து வகையிட ஆரை பொறுத்து வகையிட்ட என்ன கிடைக்கும் டிஎஸ் பை DR, அப்படின்னு கிடைக்கும் இக்கோல் டு ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் பண்ணால் டூ ஆர் கிடைக்கும் குறுக்கப்படுகிறோம் அப்போ டிஎஸ் ஈக்வல்ட்டு என்ன கிடைக்கும் எயிட் பை ஆர் டிஆர் இப்போ ஆருக்கு பதிலாக ஃபைவு டிஆருக்கு பதிலாக ஜீரோ பாயிண்ட் டூ போட்டுரும் எயிட் ஃபைவ் 40 40 ஃபார்ட்டி இன்ட்டு டூ எயிட்டின்னு வராமல் எயிட் பைன்னு நமக்கு வந்துடும் இது DS அப்போ இது வந்து தோராய மதிப்பு தோராய பிழை அப்படின்னு சொல்கிறான் தோராய மதிப்பு நான் ஃபஸ்ட்டு கேட்டு தோராய அதிகரிப்பு அப்படிங்கிறது ப்ளஸில் வந்துச்சுன்னா அதிகரிப்பு இப்போது என்ன யூனிட்டில் கொடுத்தாங்க சென்டிமீட்டரில் கொடுத்துருவாங்க அதனால் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்ராக்சிமேட் இன்க்ரீஸிங் இன் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது டிஎஸ் வந்து எயிட் பை இப்போ ஆக்சுவல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ இருக்கும் இது நம்ம இப்போ சரியான பிழை கண்டுபிடிக்கணும் இது வரைக்கும் கண்டுபிடிச்சது தோராய பிழை இப்போ சரியான பிழை அதாவது மெய் மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஆக்சுவல் ஏ அப்படின்னு கூட சொல்லிடலாம் அப்போ எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னா எஸ் ஆஃப் ஃபைவ் பாயிண்ட் டூக்கும் எஸ் ஆஃப் ஃபைவுக்கும் உள்ள வித்தியாசம் அதாவது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாயிண்ட் டூ அதுக்கு ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்தது ஃபைவ் அப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்தான் எனது இன்க்ரீஸிங் அதாவது ஆக்சுவல் இன்க்ரீஸிங் இன் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது சரியான பிள்ளை அல்லது சரியான அதிகரிப்பு தோராய அதிகரிப்பு அப்படிங்கிறது சரியான அதிகரிப்பு சதவீதம் கண்டுபிடிக்கணும் சரியான அதிகரிப்பு கண்டுபிடிக்கணும் இப்போ எஸ் ஆஃப் ஃபைவ் பாயிண்ட் டூ அப்போ ஃபோர் பை ஆறுக்கு பதிலாக ஃபைவ் பாயிண்ட் டூ போட்டுடுறோம் ஹோல் ஸ்கொயர் அதே போல் ஃபோர் பை ஆறுக்கு பதிலாக ஃபைவ் போட்டுடுறோம் ஃபைவ் ஸ்கொயர் அப்போது ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் ரெண்டுலேயுமே ஃபோர் பை இருக்குது அதில் எடுத்துட்டோம்னா ஃபைவ் பாயிண்ட் டூ ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ஸ்கொயர் ஃபைவ் பாயிண்ட் டூ ஸ்கொயர் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் டூ மல்டிபிளா பண்ணுறோம் 25. ஃபைவ் டூ சார் டென் ஃபைவ் ஃபைவ் சார் ட்வெண்ட்டி ஃபைவ் டூ சிக்ஸ் வரும் அப்போது டூ செவன் ஜீரோ ஃபோர் அப்படின்னு வரும் டூ டெசிமல் பிளேஸ் அப்போ டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் ஃபோர் இன்ட்டு செவன் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் மைனஸ் ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்கும் அப்போ டூ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் கிடைக்கும் அப்போது ஃபோர் பை இன்ட்டு டூ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் அப்படின்னு கிடைக்குது இதை ஃபோரால் அளவு மாட்டில் எயிட் ஃபோர் ஃபோர்ஸாக சிக்ஸ்டீன் அப்போ எயிட் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஃபைவ் கிடைக்கும் இதான் வந்து ஆக்சுவல் அதாவது மெய் பிழை அப்படின்னு சொல்லக்கூடியது மெய் மதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மெய் மதிப்பு அப்படிங்கிறது எயிட் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஃபைவ் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருது இது தோராய மதிப்பு ப்ராக்ஸிமேட் வேல்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போது நம்ம வந்து பர்சென்டேஜ் ஏறருக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம் அதுக்கு என்ன ஃபார்ம்லா ஆக்சுவல் வேல்யூ மைனஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ பை ஆக்சுவல் வேல்யூ இன்ட்டு ஹண்ட்ரட் அந்த மெய் மதிப்பு மைனஸ் தோராய மதிப்பு பை மெய் மதிப்பு இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படிங்கிற ஃபார்ம்லாவது மெய் மதிப்பு பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஃபை மைனஸ் தோராய மதிப்புங்கிறது எயிட் பை டிவைட் பை மெய் மதிப்பு எயிட் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஃபைவ் இன்ட்டு ஹண்ட்ரட் இதுதான் வந்ததுக்கான ஃபார்ம்லாம் ஏற்கனவே பார்த்தோம் இப்போ எயிட் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஃபைவ்ல எயிட் பை ஃபைட்னா என்ன வரும் அப்படின்னா 0.165 வரும் divided பை எயிட் பாயிண்ட் ஒன் ஒன் சிக்ஸ் ஹண்ட்ரட் இப்போ பை பை கேன்சல் ஆகிடுது இப்போ என்ன கிடைக்கிது சிக்ஸ்டீன் டிவைட் பை எயிட் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் இப்போ சிக்ஸ்டீனாக எயிட் பாயிண்ட் ஒன் பண்ணணும் அப்போ டூ டைம்ஸ் வராது 1 டைம் தான் வரும் இப்போ ஒன் என்ன வரும் அப்படின்னா 1.96 சிக்ஸ் வரும் பர்சன்டேஜ் தான் வந்து பர்சன்டேஜ் எதற்கான வேல்யூ ஏற்கனவே நம்மளை கண்டுபிடிக்க சொன்னது தோராய மதிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சுன்னாங்க அது எயிட் பை இப்போ பர்சன்டேஜ் ஏற்கனப்பிடி சொன்னாங்க இது ரெண்டு தான் அந்த செம்மில் தேவையானது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறோம் என்ன பர்சன்டேஜ் எதற்கான ஃபார்முலா மெய் மதிப்பு மைனஸ் தோராய மதிப்பு பை மெய் மதிப்பு இன்ட்டு ஹண்ட்ரட் அதாவது ஆக்ஸ் வேல்யூ மைனஸ் அப்ராக்ஸிமேட் வேல்யூ பை ஆக்ஸ் வேல்யூ இன்ட்டு ஹண்ட்ரட் அது அப்படிங்கிற ஃபார்ம்லா யூஸ் பண்ணிக்கிறோம் ஈஸியான சம்மு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்